கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் செகண்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைன் கோ அக்ரிகேட் அதே மாதிரி கோர்ஸ் அக்ரிகேட் இதான் நம்மளுடைய சிலபஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு இந்த அக்ரிகேட்னா என்ன சரிங்களா அது நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெதரிங் ஆஃப் ராக்ஸ் சரிங்களா இருந்து நமக்கு அந்த ஸ்டோன்ஸு ஸ்டாண்ட் சாண்டு கிராவலு இது எல்லாமே க்ரியேட் ஆகும் ஓகேங்களா இல்லை அதில் இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிரஷிங் பண்ணி எடுப்பான் இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்ரிகேட்டுன்னு சொல்லுவான் ஓகே இந்த அக்ரிகேட்டை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க என்னெல்லாம் அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட்டு கோர்ஸ் அக்ரிகேட் ஓகே இதை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய அந்த ஐஎஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ் த்ரீ எயிட் த்ரீ இதை நோட் பண்ணிக்கோங்க தென் இந்த ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் எதை வச்சு டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய சைஸை வச்சு இதை என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபை பண்றான் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் சீவ் அனாலிசிஸ் இருக்குல்ல அதில் சீவ் பண்ணுவான் அது ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம்ல சீவ்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா அது ஃபைன் அக்ரிகேட் அது ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம்ல ரீட்டைன் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட்னு சொல்லுவாங்க இதுவே நமக்கு லாஸ்ட் இயர் ஜேடிஓ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஃபைன் அக்ரிகேட் பாசஸ் த்ரோ ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த ஃபைன் அக்ரிகேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டு கிரசர் ஸ்டோன் சரிங்களா அது கோர் அக்ரிகேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராவலு பலாஸ்டு ஸ்டோனு இது எல்லாமே கோர் அக்ரிகேட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் நம்ம ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைன்னஸ் வேரி ஆகும் ஃபைன் அக்ரிகேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் சரிங்களா இது சில புக்கில் த்ரீ டூ ஃபோர்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஓகே நெக்ஸ்ட் என்ன ஃபைன் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட்னு சொல்லி நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா நமக்கு சேண்டை தான் என்ன ஃபைன் ஃபைன் ஓகே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஆஃப் மார்டர் மார்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி கான்கிரீட்ல வந்து வாய்ட்ஸ் ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா தென் ஃபுளோரிங் பேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே என்னது சாண்ட் வந்து யூஸ் பண்ணுவான் இதுக்கு வந்து டெக்னிக்கலா நம்ம சொல்லக்கூடிய நேம் தான் என்ன அப்படின்னா ஓகே இப்போ நம்ம ஃபைன் உடைய ரோல் என்ன அப்படின்னா ஃபில் பண்றதுக்காண்டி இந்த ஃபைன் அக்ரிகேட் யூஸ் பண்ணுவான் சரிங்களா ஃபில் பண்றதுக்கு எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க ஃபைன் யூஸ் அதே கோர்ஸ் அக்ரிகேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்துக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க இதை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய காங்கிரீட்ல ஃபைன் அக்ரிகேட் வந்து வாய்ட்ஸை ஃபில் பண்றதுக்கும் கோர்ஸ் அக்ரிகேட் வந்து ஸ்ட்ரென்த்துக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி சிமெண்ட் கண்டனும் நம்மளுடைய காங்கிரீட்ல என்ன பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்க சிமெண்ட் எதுக்காண்டி அப்படின்னா பைண்டிங் பர்பஸ்காண்டி தென் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க வாட்டர் எதுக்காண்டி ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க்கபிலிட்டிக்காண்டி ஆட் பண்ணுவாங்க ஓகே இது நம்ம காங்கிரீட் படிக்கும் போது இன்னொன்று டீட்டெயில் அதில் பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சேண்டு இந்த டைப்ஸ் ஆஃப் சேண்டை பொறுத்த வரைக்கும் ரிவரு சேண்டு பிட் சேண்டு சி ஸ்டாண்டு இந்த ரிவர் சே ரிவர் சேண்டு தான் நமக்கு ஜென்ரலி ரவுண்டட் பார்ட்டிகுலாக இருக்கும் அதே மாதிரி அதில் க்ளே இருக்கும் சரிங்களா இந்த ரிவர் சாண்ட் வந்து நமக்கு ரிவருடைய பெட்ல இருந்து எடுப்பான் மேக்ஸிமம் இந்த ரிவர் சாண்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோர் சூட்டபிள் ஃபார் பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பிட் சேண்ட் இது வந்து ஷார்ப் ஆங்குலர் ஷேஃபா இருக்கும் இது எதுக்காண்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்கிங் த மார்டர் மார்டர் மேக் பண்றதுக்கு சரிங்களா பிரிக் கன்சர்ட் பண்றோம் அதுக்கு மார்டர் மேக் பண்ணுவோம்ல அதே மாதிரி இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க பிட் சாண்ட் யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் அதனால தான் ரிவர் சேண்டை யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு சி சேண்ட் வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க டியூ டு ப்ரசன்ஸ் ஆஃப் த சால்டு கண்டென்ட் அதில் என்ன இருக்கும் சால்ட் கண்டென்ட் ப்ரெசண்டாக இருக்கும் அதனால கன்ஸ்ட்ரக்ஷனில் சி சேண்டை யூஸ் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் மேனுஃபேக்சர் சேண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு எம் சாண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது வேற ஒன்றும் இல்லை அந்த கிரானைட் பிளாக்கு சரிங்களா இதுலேருந்து நமக்கு க்ரஷ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஃபைன் அக்ரிகேட தான் எம் சாண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நாவ் டேஸில் இதை தான் என்னது கான்கிரீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த சாண்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சிமெண்ட் பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு என்ன பண்ணணும் ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறாங்க அதில் என்ன பண்ணுவாங்க சாண்டை வந்து ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி அதனுடைய அட்யூசிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும் தென் ஸ்ரிங்கேஜை வந்து ப்ரவெண்ட் பண்ணும் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த சாண்ட் ஃபைன் அக்ரிகேட் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ப்ரவெண்ட் ஸ்ரிங்கேஜ் சரிங்களா ஸ்ரிங்கேஜ்னா என்னங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் சேஞ்ச் இன் வால்யூம் அதனுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகக்கூடாது அது அதான் என்ன சேஞ்ச் இன் வால்யூம் வால்யூம் சேஞ்ச் தான் என்ன சொல்லுவாங்க ஸ்ரிங்கேஜ்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ப்ரவெண்ட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு சேண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டில் பண்ணக்கூடிய டெஸ்டஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சீ அனாலிசிஸ் சீவனாலிசிஸ் எதுக்காண்டி அப்படின்னா அந்த ஸ்டாண்டை வந்து செப்பரேட் பண்ணுறது இப்போ நமக்கு சாயில் தான் சாயில் இருக்கும் சரிங்களா அதில் ஒவ்வொரு சாயிலும் என்னென்ன டைப்ஸு அதாவது அதனுடைய சைஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணுவாங்க இதில் ஃபஸ்ட்டு கிளே கிளே கண்டுன்னு பாருங்கள் அதோடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தன் டூ மைக்ரானாக இருக்கும் அதே எம்எம்ல சொல்கிறாங்க சில்ட் கண்டென்ட் சில்ட் கண்டென்ட் அப்படின்னா டூ மைக்ரான் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எம்எம் நெக்ஸ்ட் ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஜேடிஓ எக்ஸாமில் இந்த க்ளே கண்டென்ட்டை பற்றி கொஸ்டின் கேட்டுருந்தான் சரிங்களா இந்த ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் எம்எம் டு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் டு செவன்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் அதோடைய ரேஞ்சஸ் இருக்கும் இந்த செவன்டி ஃபைவ் எம்எம்முக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை சைக்ளோபியன் அக்ரிகேட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயனுடைய கொஸ்டின்ஸு அப்போ நமக்கு ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சாயிலும் அதனுடைய சைஸை வச்சு ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது நம்ம எது மூலமாக பண் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சீவ் அனாலிசிஸ் மூலமாக நெக்ஸ்ட் பல்கிங் ஆஃப் சேண்டில் இந்த பல்கிங் ஆஃப் சாண்டா வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்மளுடைய சேண்டில் வந்து அதில் இருக்கக்கூடிய மாய்சர் கண்டன்ட்னால அதோடைய வால்யூம் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல்கிங் ஆஃப் சொல்லுவாங்க இன்க்ரீஸ் இன் வால்யூம் ட்யூ டு கண்டன்ட் நம்ம ரிவர்ல இருந்து சேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரிவர் கொஞ்சம் என்ன இருக்கும் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அதனால அதனுடைய வால்யூம் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் தான் என்ன சொல்றாங்க பல்கிங் அதோடைய சாண்ட் என்ன ஆகுது பல்கிங் ஆகுது அதோட வெயிட் ஆகு என்ன ஆகுது பல்க் ஆகுது ஓகேங்களா அதான் என்ன சொல்றாங்க பல்கிங் ஆஃப் சாண்ட் சொல்லுவாங்க ஓகே இது எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதான் நான் சொன்னது அந்த சாண்டை சுற்றி இருக்கக்கூடிய ஓகே இது வந்து இதனுடைய இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஹையரா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே நம்மளுடைய மேக்சிமம் பல்கிங் ஆஃப் சாண்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா

பல்க் டென்செட் இது எல்லாமே நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் படிக்கும் போது அதில் டீட்டெயிலாக பார்த்தோம் என்ன அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட் இந்த கோர்ஸ் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கான்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட் தான் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் அதாவது சைஸ் ஆஃப் அக்ரிகேட் என்னென்ன அக்ரிகேட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்றாங்க இதை கிளியரா படிச்சிங்க ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது டேமு பிஎர்சி இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஆர்சிசி அதாவது பீமு காலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே மேக்சிமம் டுவெண்ட்டி எம்எம் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் டென் எம்எம் யூஸ் பண்ணுவாங்க ஓகே இதுக்கப்புறம் நம்மளுடைய அக்ரிகேட்ல பண்ணக்கூடிய டெஸ்ட் என்ன அது அந்த டெஸ்ட் மூலமாக என்னென்ன ப்ராப்பர்ட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க இது எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா எக்ஸாம்லேயுமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் அக்ரிகேட்ல இருந்து டெஸ்ட் அதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல என்ன கேட்பாங்க அதே மாதிரிதான் சிமெண்ட் லேவ் சிமெண்ட் நம்ம நேரத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதனால் ஒவ்வொரு சிமெண்ட்டுடைய டெஸ்ட்லையும் நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்ன இதுதான் அப்செக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியா ஓகேங்களா அதனால இதில் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் டெஸ்ட் சரிண்ணா நான் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட் மூலமாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கிறத இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன் இம்பாக்ட் டெஸ்ட் மூலமாட்டும் நமக்கு டஃப்னஸ் ஆஃப் த அக்ரிகேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவான் நெக்ஸ்ட்டு சவுண்ட்னஸ் சவுண்ட்னஸ்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அக்ரிகேட் வெதரிங் சரி அது வெதரிங்கை எவ்வளோ தூரம் ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவான் நெக்ஸ்ட்டு சேஃப் டெஸ்ட் சேஃபை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஃப்ளாகினஸ் இண்டெக்ஸு எலாங்கேஷன் இண்டெக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அதாவது திக்னஸ் வைஸ் அதை செப்பரேட் பண்ணுவாங்க லென்த் வைஸும் செப்பரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா அது மூலமாக அந்த இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுக்கப்புறம் க்ரெஷிங் டெஸ்ட் கிரஷிங் ஸ்டெத் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்ராசன் வந்து ஹார்ட்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கப்புறம் சீவ் அனாலிசிஸ் சீவ் அனாலிசிஸ்னாலே நமக்கு பார்ட்டிக்கல் சைஸை வந்து செப்பரேட் பண்ணுறது அதே மாதிரி ஃபைனஸ் மாடலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் சீவ் அனாலிசிஸ் தான் பண்ணுவாங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த டெஸ்டஸ் எப்படி பண்ணுறாங்க அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இம்பாக்ட் டெஸ்ட் இம்பாக்ட் டெஸ்ட் மூலமாக என்னத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அதோடைய டஃப்னஸ் ஒரு அக்ரிகேட்டுடைய டஃப்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த இம்பாக்ட் வேல்யூ டெஸ்ட் ஓகே இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்ரிகேட்டை எடுத்து கேஜஸ் எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா அதில் ஐஎஸ் அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சியூவில் பாஸ் பண்ண வைப்பாங்க அதே மாதிரி டென் எம்எம்ல ரீட்டைன் ஆகக்கூடிய அந்த சியூவை எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா அந்த அக்ரிகேட் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அதை வெயிட் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய இம்பேக்ட் டெஸ்ட் மிஷினில் சரிங்களா அந்த ப்ளோவில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோட் அப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த லோடு அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபாலிங் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா தேர்ட்டி எயிட் சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேங்களா எப்படி அந்த லோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அக்ரிகேட்டுடைய சைஸஸ் என்னாகும் டிகிரிஸ் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அக்ரிகேட் அந்த அக்ரிகேட்டை எடுத்து டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் எம்எம்ல சிவில் பாஸ் பண்ண வைப்பாங்க அப்போ அதனுடைய வெயிட்டையும் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வெயிட் இந்த ரெண்டுக்குள்ளே ரேஷியோவை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்பேக்ட் வேல்யூ டெஸ்ட் பண்ணுவாங்க இதை நான் உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டுறேன் அதை பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸில் இதே மாதிரி டெஸ்ட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா சில அந்த இம்பாக்ட் டெஸ்ட் வந்து இதே மாதிரி மிஷின் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த மிஷின் வந்து அதாவது இந்த ஹேம்பர் வந்து நம்மளுடைய அக்ரிகேட்ல ஸ்பீடா என்ன ஆகும் டச் பண்றதுனால நம்ம அக்ரிகேட் தெரியல தெரியலையா இப்போ தெரியுதா இப்போ தெரியுது சார் சரி அந்த மிஷின் மூலமா தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க இம்பாக்ட் அதாவது அக்ரிகேட்டுடைய டஃப்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவான் அதாவது இந்த ஹேம்பர் வந்து நம்மளுடைய அக்ரிகேட்டில் படுறதுனால சரியில் ஸ்பீடாக இருக்கும் நம்மளை அக்ரிகேட் சைஸஸ் டிகிரிஸ் ஆகும் ஓகேங்களா இது இந்த லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் சீவில் அனாலிசிஸ் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு டெஸ்டிங் பண்ணுவான் அதாவது அந்த இம்பேக்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவான் அதே மாதிரி இது என்ன அப்படின்னா க்ரெஸ்ஸிங் வேலி சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து க்ரெஷிங் டெஸ்ட்டு பார்ப்போம் இந்த கிரஸ்ஸிங் டெஸ்ட் வந்து இப்படி தான் பண்ணுவான் சரிங்களா அக்ரிகேட்டை வந்து சாம்பிள்ஸ் எடுத்து ஹண்ட்ரட் எம்எம்க்கு இதில் ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா ஃபில் பண்ணிவிட்டு இந்த லோடு அப்ளை பண்ணி அதனுடைய கிரஸ் ஸ்ட்ரென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இது க்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த மிஷின் ஓகே இப்போ நான் எல்லா டெஸ்ட்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் நம்மளுடைய நோட்ஸுக்கு வந்துரும் ஓகே அப்போ இந்த இம்பாக்ட் டெஸ்ட் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க இதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ சரிங்களா இப்போ நம்ம வெதரிங் கோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாட் எக்ஸிட் தேர்ட்டி பெர்சென்டேஜ் இதில் மூணு வேல்யூ இருக்குது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இது வரிசையாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க எப்படி அப்படின்னா தேர்ட்டி பெர்சென்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது இம்பேக்ட் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிட் வெதரிங் கோர்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகேட் இம்பேக்ட் வேல்யூ வந்து நாட் எக்ஸீட் தேர்ட்டி பர்சன்டேஜ் சரிங்களா தேர்ட்டி பெர்சன்டேஜ் எக்சிட் ஆயிடக்கூடாது அதே பிடுமன் மெக்காடம் ரோடு நம்ம கன்செல்ட் பண்றோம் அப்படின்னா அங்கே தேர்ட்டி ஃபைவ் வாட்டர் பவுன் மெக்காடம் பண்றோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சவுண்ட்னஸ் டெஸ்ட் சரிங்களா சவுண்ட்னஸ் டெஸ்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அக்ரிகேட் டு தி வெதரிங் சரிங்களா வெதரிங்ல அது எப்படி ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத அது ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இது நம்ம அக்ரிகேட்டில் ரெண்டு கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா சோடியம் சல்ஃபேட்டு மெக்னீசியம் சல்ஃபேட் இந்த ரெண்டையும் அக்ரிகேட்ல ஆட் பண்ணி சரிங்களா அதோடைய ஆவரேஜ் லாசஸ் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணுவாங்க இந்த என்ன கண்டென்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இதுக்கப்புறம் சேஃப் டெஸ்ட் சேஃபை பொறுத்த வரைக்கும் ஃபிளாகினஸ் இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அதே மாதிரி எலாங்கேஷன் இண்டெக்ஸ் சரில அந்த ஃப்ளாகினஸ் எலாங்கேஷன் இந்த ரெண்டுமே போன வருஷம் நமக்கு ஜேடிஓ எக்ஸாமில் டைரெக்டாகவே இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இது என்ன அப்படின்னா அந்த திக்னஸ் காஜ் இருக்குல்ல அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகேட்டை செப்பரேட் பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கும் அந்த காஜஸ் சரி ஃபிளாகினஸ் அப்படின்னா திக்னஸ் வைஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க அந்த காஜ் மெஷர் பண்ணுவாங்க இதே மாதிரி சம் ஹோல்ஸ் இருக்கும் சரிங்களா இதில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகேட்டை போட்டு போட்டு எடுப்பாங்க எதனால் இதில் பாஸ் ஆகுது எதனால் பாஸ் ஆகலைங்கிறத செப்பரேட் பண்ணுவாங்க சரி இதில் அட்லீஸ்ட் அந்த டைமென்ஷன் வந்து லெஸ் தென் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் மீன் டைமென்ஷன் மீன் டைமென்ஷனுக்கு வந்து அதனுடைய வெயிட் வந்து லெஸ் தென் பாயிண்ட் சிக்ஸ் டைமென்ஷனாக இருக்கும் ஓகே இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அக்ரிகேட்டுடைய சைஸ் வந்து லார்ஜர் தென் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம்எம்மாக இருக்கும் இதுவும் டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு டிப்ளமோ லெவல் சிவில் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா டவுன் பிளானிங் எக்ஸாமில் கேட்டுருந்தாங்க அப்போ அப்ளிகேபிள் டு சைஸ் என்னது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம்எம் அதே மாதிரி ஃபிளாகினஸ் உடைய லீஸ்ட் டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் மீன் நெக்ஸ்ட் எலாங்கேஷன் எலாங்கேஷன் இதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஆனால் வைஸ் மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா அக்ரிகேட்டாக லென்த் வைஸ் போட்டு இந்த ஹோல்ஸில் எவ்வளோ பாஸ் ஆறுங்கிறத எடுப்பாங்க அதனுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் ஆஃப் மீனாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுக்கப்புறம் ரோடுக்கு ரோடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட்டுடைய ஃப்ளாகினஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஃபிஃப்டி பெர்சென்டேஜாக இருக்கும் அதே மாதிரி எலாங்கேஷன் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட் கிரேட்டர் தென் டென் டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஓகே இதுக்கப்புறம் கிரெஸிங் டெஸ்ட் கிரஸ்ஸிங் டெஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவலாக லோட் அப்ளை பண்ணி அதோடைய ஸ்ட்ரென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மிஷின்ஸையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ப்ரொசீஜர் இதுதான் எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் இந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ல பாஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி ரீட்டைன் பண்ணணும் ரிட்டெய்ன் ஆகணும் டென் எம்எம்ல பாஸ் ஆகும் சரிங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ல பாஸ் ஆகணும் டென் எம்எம்ல ரிட்டெய்ன் ஆகும் சரிங்களா லோடு என்னது கிராஜுவலாக அப்ளை பண்ணுவாங்க எவ்வளோ டன் லோடு அப்ளை பண்ணுறாங்க இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃபார்ட்டி டன் சரிங்களா அதே மாதிரி அந்த இம்பேக்டில் வந்து அந்த ஃபாலிங் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினு கேட்டிருந்தாங்க தேர்ட்டி எயிட் சென்டிமீட்டர் தெரியல அங்கே தேர்ட்டி எயிட்டு இங்கே ஃபார்ட்டி டன்னு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் அக்ரிகேட்டாக இருக்குது அப்படின்னா அதனுடைய க்ரஷிங் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கும் சரிங்களா இப்போ லெஸ் தென் டென்னாக இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ராங் அக்ரிகேட் கிரேட்டர் தென் தேர்ட்டி ஃபைவ்யாக இருந்தது அப்படின்னா அது வீக் அக்ரிகேட் ஓகே இந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்ரிகேட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் எம்எம்ல சீவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த டோட்டல் வெயிட் இந்த ரெண்டையும் ரேஷியோ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அதாவது அக்ரிகேட் கிரஷிங் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்ராஷன் இது ஹார்ட்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி பண்ணக்கூடிய டெஸ்ட் இது எந்த எப்படி டிடெர்மன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூணு மெத்தடும் இம்பார்ட்டன்ட் அதாவது டிவல் அப்ராஷன் டெஸ்ட்டு டாரி அப்ராஷன் டெஸ்ட்டு எல்ஓஐ சாங்கில் டெஸ்ட் இந்த மூணு டெஸ்ட் இதில் பண்ணுவாங்க இது மூலமா நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஹார்ன்னெஸ் ஆப் த அக்ரிகேட்ட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்குதா அதான் சார் ஓகே ஓகே சரி இந்த எல்வஸ் ஆங்கிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ல பாஸ் ஆகக்கூடிய அக்ரிகேட்டை எடுத்துக்கிடுவாங்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டீல் பால் இருக்கும் சரிங்களா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய அக்ரிகேட்டை போட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ரொட்டே அந்த ரொட்டேஷனுடைய ரீவொல்யூஷன் சரிங்களா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதே இது அந்த ரொட்டேட்டிங் ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ஆர்பிஎம் இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த அப்ராஷன் வேல்யூ அப்ராஷன் ரோடு அதே டபிள்யூ அப்படின்னா என்னது தான் இந்த அப்ராஷன் வேல்யூ மட்டும் ஒன் பாயிண்ட் செவன் எம்எம் எம் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் எம்எம் தான் வரும் இங்க மட்டும் நமக்கு என்ன வரும் ஒன் பாயிண்ட் செவன் எம் எம் சி ஓர் நெக்ஸ்ட் ஆங்குலர் மெத்தட் சரிங்களா அதாவது ஆங்குலர் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த அக்ரிகேட் ஆங்குலாரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆங்குலர் நம்பரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ் நம்மளுடைய அக்ரிகேட்ல வந்து தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் எக்ஸைட் ஆகிரும் சரிங்களா வாய்ட்ஸ் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எக்சைட் ஆயிருக்கணும் அதே மாதிரி இந்த ஆங்குலாரிட்டி நம்பர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஜீரோ டு லெவன் ஜீரோ டூ லெவனாக இருக்கணும் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து நமக்கு தேர்ட்டி த்ரீனு எடுத்துக்கிடா அப்போ இந்த ஆங்குலாரிட்டி நம்பர் வந்து ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அது தேர்ட்டி த்ரீ சரிங்களா அதே ஆங்குலாரிட்டி நம்பர் லெவனாக இருந்தது அப்படின்னா அது ஃபார்ட்டி ஃபோர் சரி ஃபைனலாக என்ன டெஸ்ட்டு அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் வேலி முக்கியம் ஆங்குலர் நம்பர் வந்து ஜீரோ டூ லெவன் இதுவே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஃபைனஸ் மாடலஸ் ஃபைனஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் லேபில் தான் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய சீவ் அனாலிசிஸில் ஸோ அதாவது நம்பர் ஆஃப் சீவ்ஸ் வந்து அதில் இருக்கும் அதில் வந்து நமக்கு அந்த சீவ் அனாலிசிஸ் மிஷினில் வச்சு தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க சரிங்களா இதே மாதிரி ஒரு ட்ரம்மில் சீவ்ஸை வந்து நீங்கள் ச லேபில் இந்த டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இதில் ஒவ்வொரு சீவ்லேயும் எவ்வளோ பாஸ் ஆகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோடைய குமுலிட்டி வேல்யூ வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனஸ் மாடலஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஓகே இந்த ஃபைன்னஸ் மாட்லஸை வச்சு நம்மளுடைய டைப்ஸ் ஆஃப் சேண்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் மீடியமு ஃபைன் சேண்டு வெரி ஃபைன் சேண்ட் இப்படி செப்பரேட் பண்ணுறான் இந்த வேல்யூஸ் அப்படி நீங்கள் பாட்டம்லேருந்து டாப் படிங்க அதாவது வெரி ஃபைனாக இருந்தது அப்படின்னா லெஸ் தேன் டூ பாயிண்ட் அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் டூ 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 பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ டூ பாயிண்ட் த்ரீ சரி அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் நைன் டூ த்ரீ பாயிண்ட் சரிங்களாங்க டூ பாயிண்ட் டூவிலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் வேல்யூவே கூட்டிக்கோங்க சரிங்களா பாயிண்ட் ஃபோரை ஆட் பண்ணிக்கோங்க தென் பாயிண்ட் த்ரீ ஆட் பண்ணுங்க அதுவும் பாயிண்ட் த்ரீ ஓகேங்களா டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூ 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 பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ டூ பாயிண்ட் நைன் இதெல்லாம் அப்படியே क्वेश्चंसல கேட்பாங்க ஃபைனஸ் மாடுலஸ் ஃபார் கோர்ஸ் அக்ரிகேட்க்கு என்ன சரியா கோர்ஸ் அண்ட் மீடியம் சாண்ட்க்கு என்ன இதே மாதிரி क्वेश्चंस ரிபீட்டடா கேட்பாங்க அந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இதா நமக்கு அக்ரிகேட்ல நாம பண்ணக்கூடிய டெஸ்டஸ் சார் ஸ்பெசிफिक கிராவிட்டி பண்ண மாட்டாங்களா சார் ஆ ஸ்பெசிफिक கிராவிட்டி ஒன்னு ஓகே டிப் டிம்பரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உட்டு அதாவது இருந்து மேக் பண்ணி தான் இதை எடுப்பாங்க சரிங்களா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் டிம்பர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டோரு விண்டோஸு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு டிம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க இதனுடைய கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் நமக்கு த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபிக் பண்ணுறாங்க அதாவது மோட் ஆஃப் த க்ரோத் சரி அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அதோடைய குரோத்தை வச்சு அதுக்கப்புறம் grouping, அதாவது modulus ஆஃப் elasticity. then durability. இந்த மூணையும் வச்சு நமக்கு இந்த டிம்பரை வந்து classify பண்ணுறான் first இதனுடைய ஐஎஸ் கோடு த்ரீ டபுள் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த IS code தான் இந்த மூணு டைப்ஸாக classify பண்ணுறான் ஓகே first என்ன அப்படின்னா எக்ஸோஜினியஸ் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸோஜினியஸ் அப்படின்னா நம்மளுடைய ட்ரீல இருந்து அதோடைய அவுட்வேர்ல இருந்து இந்த உட்ஸை அதாவது டிம்பர்ஸ் எடுப்பான் சரிங்களா அவுட்வேர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க இந்த ட்ரீஸ் எடுப்பான் அதே மாதிரி இதுல நமக்கு சாஃப்ட் உட்டு ஹார்ட் உட்டுன்னு ரெண்டு இருக்கு சரிங்களா இதனுடைய ஹார்ட் வூட்டை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இந்த டீக்கு இது எல்லாமே என்ன அப்படின்னா சேட்டு ஓக் இது எல்லாமே ஹார்ட் உட் சரிங்களா கொஸ்டின்ஸில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சாஃப்ட் உட்டு ஹார்ட் உட்டு இதே மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் இதில் படித்து வச்சுக்கோங்க ஹார்டு வூட்டை மட்டும் பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு endogenous ட்ரீஸ் சரிங்களா so, endogenous அப்படின்னா நம்மளுடைய ட்ரீல இருக்கக்கூடிய இன்வெர்ட் சரிங்களா உள்ள உள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிம்பர்ஸை வந்து எடுப்பான் ஓகேங்களா அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்டோஜினியஸுன்னு சொல்லுவாங்க ஓகே இதுக்கப்புறம் இதனுடைய பேஸான் தாலஸ் ஆஃப் எலாஸ்ட்ரிசிட்டி எலாஸ்ட்ரிசிட்டியை பொறுத்து குரூப் ஏ குரூப் பி குரூப் சின்னு சொல்லி த்ரீ டைப்ஸாக வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்டு டென் பவர் ஃபோர் ஓகேங்களா இது வந்து இதனுடைய எங் மாடலர்ஸ் வேல்யூ நியூ மியூட்டன்பேர் எம்எம் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்னது ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் அதுக்கப்புறம் பாயிண்ட் நைன் எயிட்டு பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இப்போ தான் இதனுடைய ரேஞ்ச் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட்டு குரூப் ஏக்கு மட்டும் ரொம்ப தெளிவாக படிச்சுங்க இது ஒன் டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க குரூப் ஏ உடைய மாடலர்ஸ் ஆஃப் எலாக்டிசிட்டி என்ன அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்டு டென் பவர் ஃபோர் சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் டியூரபிலிட்டி பார்த்து பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் ஃபீவ் பண்ணோம் அப்படின்னா பேஸில் அந்த டியூரபிலிட்டியை வச்சு ஹை மாடரேட்டு லோ சரிங்களா அதாவது டென் இயர்ஸுக்கு மேலே அது இருந்தது அப்படின்னா டியூரபிளாக இருந்தது அப்படின்னா அது ஹை அது கிளாஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாடரேட் அப்படின்னா அது ஃபைவ் டு டென் இயர்ஸாக இருக்கும் தென் நெக்ஸ்ட்டு கிளாஸ் த்ரீ சரிங்களா இது கிளாஸ் த்ரீ இது லோவாக இருக்கும் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸாக இருக்கும் இது கிளாஸ் த்ரீ இது ஒரு டைப்பிங் மிஸ்டேக் தான் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு த ப்ராசஸிங் ஆப் டிம்பர் சரி இந்த டிம்பர் வந்து எப்படி ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில்லிங் ஆஃப் ட்ரீஸ் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபில்லிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சீசனிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கன்வெர்ஷன் ரிசர்வேஷன் சரி ஓ அதாவது ஃபில்லிங் அப்படின்னா நம்மளுடைய ட்ரீஸ்லேருந்து அதை ஃபில் பண்ணி எடுக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த டிம்பர் மேக்ஸிமம் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேரலாக எடுக்கும் சரிங்களா நம்மளுடைய டிம்பரில் இதே மாதிரி ஒரு விட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதோடைய மேக்சிமம் டைரக்ஷன் வந்து அதோடைய பேரலல் சைடில் தான் இருக்கும் சில நீங்கள் இங்கே இருந்து எப்படி தான் லோட் அப்ளை பண்ணாலும் அது கொஞ்சம் வித் ஸ்டாண்ட் பண்ணும் அதெல்லாம் இப்படி நீங்கள் லோட் அப்ளை பண்ணுறத விட இப்படி லோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் வித் ஸ்டாண்ட் பண்ணும் பேரலல் டேரக்ஷனில் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து டிம்பரில் இருக்கும் சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் பேரலாகவே அதை கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பான் சரி நெக்ஸ்ட்டு சீசனிங் பண்ணுறது இப்போ நமக்கு ஃபுட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டெய்டர் ரிமூவ் பண்ணுவாங்க அதான் என்ன அப்படின்னா சீசனிங் சொல்கிறது சரிங்களா இது எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்கில் கிராக்ஸ் இருக்கக்கூடாது சரிங்களா கிராக் ப்ரொடியூஸ் ஆகிறதை ப்ரொவெண்ட் பண்ணுறதுக்காண்டி நெக்ஸ்ட்டு இந்த சீசனிங் பண்ணும்போது டென் டு டுவெல் பெர்சென்டேஜ் தான் அதில் என்ன பண்ணணும் ஒரு வெல் சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வட்டில் டென் டு டுவெல் பெர்சன்டேஜ் தான் வாழ்ச்சர் கண்ணாண்டு இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த சீசனிங் எதுக்காண்டி பண்ணுறாங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்ரிங்கேஜை மினிமைஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா அதே மாதிரி டு மேக் டிம்பர் சேஃப் ஃப்ரம் த அட்டாக் ஃபங்க் அட்டாக் இன்செக்ட் சரிங்களா இருந்து என்ன பண்றது அதை சேஃப் பண்றதுக்காண்டி சீசனிங் பண்றாங்க நெக்ஸ்ட் ரிடியூஸ் த வெயிட் ஆஃப் த ட்ரான்ஸ்போர்ட்டிங் பர்பஸ் இப்போ நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கு அதாவது டிம்பரில் வந்து வாட்டர் கண்டென் அதிகமாக இருந்தால் வெயிட் கூட தான் சரி அப்போ நம்ம அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அப்போ சீ சீசனிங்னா என்ன ரிடியூஸ் த மான் இந்த வேடிங் ரொம்ப இம்பார்ட்டன் இதுவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சீசனிங் சீசனிங்னா மாய்ச்சர் கண்டனர் ரிமூவ் பண்ணுறது தான் இது ஏர் சீசனிங் பண்ணுவாங்க வாட்டர் சீசனிங் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாருந்தால் சம் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க எலக்ட்ரிக்கல் சீசனிங்கும் பண்ணுவாங்க சரிங்களா இது எல்லாமே என்ன அப்படின்னா இதோடைய டைப்ஸு ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் டிம்பர் சரிங்களா இப்போ நமக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபு கட் பண்ணுறது அந்த சாப் பண்ணுறது என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் டிம்பர் இதுலேயும் ஆன்னரி குவார்ட்டரு ரேடியல் இருக்குது சரிங்களா இந்த டான்ஜென்சியல் பாருங்கள் இதான் நமக்கு அப்படின்ற இருந்த ஸ்டா ஸ்ட்ராங் டிம்பர் பீஸ் வந்து இதில் இருந்தால் மேக் பண்ணுவான் டேஞ்சன்சிலாக கட் பண்ணி தான் எடுப்பான் ஓகே இதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன் பண்ணுவான் பிரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா டு இன்க்ரீஸ் த லைஃப் ஆஃப் த டிம்பர் டிம்பருடைய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஃபங்கை இன்ஸ்டெக்ட்லாம் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி சம் ஆயில்ஸ் வந்து அதில் அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்துடலாம் அதாவது உட்டை வந்து அதை நில விட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அதில் ஒரு பிளாக் கலரில் பெயிண்ட் அடிப்பாங்க சரிங்களா அதாவது அந்த ஃபங்க்னா வரல ஃபங்கு வந்து கரையான் பிடிக்கக்கூடாது அப்படிங்குறதுக்காண்டி தான் சரிண்ணா தமிழில் சொல்லலாம் இருந்தால் கரையான்னு சொல்லுவாங்க இதுவே கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசிடைய லாஸ்ட் இயர் ஜேடிஓ கொஸ்டின் எடுத்து பாருங்க அதில் இருக்கும் என்ன பண்ணுவாங்க ப்ரிசர்வேஷன் பண்ணுவான் ஃபங்க் அட்டாக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வேஷன் பண்ணுவான் ஓகே இதுக்கப்புறம் சம் டைப்ஸ் ஆஃப் த டிப்பரு அதோடைய யூசேஜ் என்ன சரிங்களா இந்த வெயிட் கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த டைப்ஸ் ஆஃப் வுட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று டீ கூட் சரிங்களா இது நம்ம ஃபேமிலியெலாம் கேள்விப்பட்டிருப்போம் இது எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சிப் பில்டிங்கு ரயில்வே ஸ்லிப்பரு ஸ்லிப்பர் வந்து சம்டைம்ஸ் உட்டில் தான் மேட் பண்ணுவான் இதுக்கு முன்னாடினா அதே மாதிரி ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறது இது எல்லாமே டீ கூட்டு தான் யூஸ் பண்ணுவான் ஷால் விட்டை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷனு சரிங்களா பைல்ஸு இதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ரோஸ் வூட் இதுவுமே ஃபர்னிச்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கும் அதேமாதிரி ஆரமண்டல் அப்படின்னா அப்பீரன்ஸை கொடுக்குறதுக்காண்டி சரிங்களா அதே மாதிரி ப்ளேஸஸில் இந்த ரோஸ் வூட் அதுக்கப்புறம் மேங்கோ வுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீப் ஃபர்னிச்சர் வந்து அதாவது டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஜாக் கூட்டை பொறுத்த வரைக்கும் பிளைன் ஃபர்னிச்சிங் போட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது டோர் அண்ட் விண்டோ பேனல் பண்ணுறது இது எல்லாமே என்னது ஜாக் உட் பண்ணுவாங்க ஓகே ஒவ்வொரு உட்டும் எது எதுக்கு யூஸ் பண்றான் இதை மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும் ஓகே இதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரீஸ் உடைய ஸ்ட்ரக்சர் சரிங்களா இதனுடைய அந்த இன்னர் மோஸ்ட் பார்ட் இருக்கல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பித்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ரேஸ் இருக்கல இதுதான் என்ன அப்படின்னா மெடுலாரி ரேஸ் அதே மாதிரி இதை கேம்பியம் லேயரு அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கல பிந்தஸ் சுற்றி இருக்கக்கூடிய இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ட் சரி இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு பித்து இருக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட்வுட்டு தென் அதுக்கப்புறம் எஸ்ஸு ஷேப்வுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சி சரிங்களா சிங்கிறது என்னது கேம்பியன் லேயர் அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் சரிங்களா ஐ ஓ ஐனா என்னது இன்னர் பார்க்கு அதுக்கப்புறம் அவுட்டர் பார்க் இதை மட்டும் இப்படி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க பி கச்சி இன்புட் அவுட்புட் சரிங்களா ஐங்கிறது என்னது இன்னர் பார்க்கு ஓங்கிறது அவுட்டர் பார்க் ஓகே இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்னது பிச்சுங்கிறது இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த உட் சரிங்களா அதாவது ட்ரீல இருக்க கூட இன்னர் மோஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா பிச்சு தான் அதுதான் அதோடைய கோர்னு கூட சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இதுதான் நமக்கு சென்டர் சரிங்களா டிம்பருடைய சென்டரில் இருக்கும் டிம்பருடைய அனதர் என்ன அப்படின்னா லும்பர் சரிங்களா டிம்பரை லும்பர்னு சொல்லுவாங்க இதே நோட் பண்ணி வச்சுக்காங்க ஓகே இந்த பிச் பித்து இருக்கல அதோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு ஃபைவ் டூ டென் எம்எம் டயாலரும் நெக்ஸ்ட்டு சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் பித்த சரௌண்டிங்கில் என்னது இந்த ஹார்ட்வுட் இதா நம்மளுடைய ட்ரீஸுக்கு ரிஜிடிட்டியே கொடுக்கும் சரிங்களா ப்ரொவைட் த ஸ்ட்ராங் டியூரபிலிட்டி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹார்ட்வுட் உட் இதுதான் உடைய ஹார்ட் சரிங்களா அப்படி கூட நீங்கள் நினைச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு சாபோன் இது வேறு ஒன்றும் இல்லை இன்ப்டுவின் ஹார்டுக்கும் கேம்பியம் லேயர் இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய என்னது சாப்போன் சரிங்களா இதுக்கப்புறம் இது லைட் கலராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒவ்வொரு இது எதுக்கு எது எந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனாக இருக்குது இதை தான் கொஸ்டினாக கேட்பாங்க சரிங்களா இப்ப தின் லேயர் பிட்வீன் சேபூட் அண்ட் இன்னர் பார் அது என்னன்னு கேட்பாங்க அது நமக்கு கேம்பியம் லேயர் தெரியும் சரிங்களா அதே மாதிரி இன்னர் பார்க் அப்படின்னா ஸ்கின் அல்லது லேயர் ஆஃப் த கேம்பியம் லேயர் கேம்பியம் லேயர் அந்த இன்னர் பார்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க இன்னர் பார்க் சரிங்களா இதான் நமக்கு இந்த கேம்பியம் லேயரை ப்ரொடக்ட் பண்ணும் அது எல்லாமே அந்த டைக்ராம்ல இருக்கு ஒரு அதுக்காண்டி டயக்ராமை ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஓகேங்களா எதுக்கப்புறம் எது வருது இதை மட்டும் நீங்கள்

சரிங்களா இது வந்து தின் ரேடியல் ஃபைபர் அதாவது டித்துலேருந்து கேபியம் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கும் அந்த ரேடியல் லைனை தான் என்ன சொல்கிறாங்க மேடலரி ரேஸுன்னு சொல்றாங்க ஓகே இந்த ரிங்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு ரிங்ஸும் என்ன அப்படின்னா ஒன் இயரை ஆட் பண்ணிகிட்டே வருவான் சரிங்களா இது கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க ரிங்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த மெடுலரி ரேஸை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஓகே இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிம்பரில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம் ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் என்ன அப்படின்னா டியூ டு கன்வர்சன் இப்போ நம்மளுடைய ட்ரீயை வந்து நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேட்டபடி நம்ம என்ன பண்ணுவோம் கட் பண்ணி கட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டே வரும் சில இதில் சம் டிஃபெக்ட் இருக்கும் என்ன அப்படின்னா சிப்மார்க் அதாவது அதனுடைய சைனு மார்க்ஸ் வந்து அதில் பிளேஸ் ஆகிடலாம் சரிங்களா மார்க்கார் சைன் பிளேஸ் பை சிப்ஸ் சரிங்களா அதாவது அப்போ ஃபினிஷர் சர்ஃபேஸில் சம் மார்க்ஸி சைனிங் வந்து என்ன ஆகிடும் பிளேஸ் ஆகிரும் அதே மாதிரி டயகனல் கிரைன்ஸ் ஃபார்ம் அதாவது டியூ டு இம்ப்ராப்பர் சாவிங் சரிங்களா அந்த சாவிங் பண்ணும்போது டயகனல் கிரைன்ஸ் வந்து அதில் என்ன பண்ணலாம் டிஃபெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் டான் கிரைன்ஸ் இது வேணும்ல ஸ்மால் டிப்ரெஷன் நம்மளுடைய விட்டில் ஏதாவது இடத்துல மட்டும் லைட்டாக என்ன பண்ணிருக்கும் உள்ளே போயிடும் டிப்ரெஷன் ஆயிருக்கலாம் அதே மாதிரி வேன் இது என்னது பர்சர் ஆஃப் ஒரிஜினல் ரவுண்ட் சர்ஃபேஸ் மேனுஃபேக்சரிங் த பீஸ் ஆஃப் த லம்பர் சரிங்களா அதாவது சில இடத்துல மட்டும் நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய சாவிங் அல்லது டிம்பரிங் இல்லைனா ப்ரிசர்வேஷன் பண்ணாமல் ஒரு சின்ன பிளேஸ் மட்டும் அது ஒரிஜினல் ஏரியா அப்படியே தெரியும் சரிங்களா சில அதாவது உட்டில் ஒரு சின்ன பிளேஸ் மட்டும் என்ன ஆயிருக்கும் மிஸ் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபெக்டிவ் டு ஃபங்கை சரிங்களா இப்போ ஃபங்கை அட்டாக் ஆகிட்ட அப்படின்னா அதில் வந்து நமக்கு டியூ டு மாய்சர் தான் வரும் இப்போ மாய்சர் கண்டன் வந்து கிரேட்டர் தன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபங்கை அட்டாக்கு நம்மளுடைய டிம்பரில் ஸ்டார்ட் ஆயிடுது ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஃபங்கை அட்டாக்னால நம்மளுடைய ட்ரீஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஸகிரேட் ஆக ஆரம்பிச்சு சரிங்களா இந்த டிஸ்இன்டெகிரேஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராட்டுன்னு சொல்லுவாங்க

கரையான் இருக்கல அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடும் நம்மளுடைய ட்ரீயை அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரை ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெய் ரெட்ஸ் வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா டியூ டு லேக் ஆஃப் வெண்டிலேஷன் சரிங்களா அதுக்கு தேவையான அந்த வெண்டிலேஷன் இல்லை அப்படின்னா இந்த ட்ரை ரெட்ஸ் வந்து ஃபார்மாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெட் ராட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் டீகம்போசிஷனால் நடக்கும் சரிங்களா இந்த ஃபங்கஸ்னால சம் காசஸ் கெமிக்கல் டீகம்போஸ்ட்னால இது நடக்கும் நம்மளுடைய அந்த கன்வெட்ட டிம்பர் எப்படி பண்ணும் அப்படின்னா கிரே ப்ரௌன் பவுடராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதான் என்ன அப்படின்னா ராட் ராட்னா வேற ஒன்றும் இல்லை டிஸகிரேஷன் காஸ்டு பை ஃபங்கை ஃபங்கைனால நம்மளுடைய விட்டு நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் என்னது ட்ரை ட்ரை ட்ரெயரட்ஸ் அப்படின்னா நல்ல கரையான அரிசி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவுடர் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிடும் இது எதனால் நடக்கும் டியூ டு லேக் ஆஃப் வெண்டிலேஷன் அதே மாதிரி விட்ராட்ஸ் விட்ராட்ஸ் அப்படின்னா அது ப்ரௌன் கலர் பவுடர் வரும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டியூ டு இன்செக்ட்ஸ் சரிங்களா இந்த இன்செக்ட்னாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னா சம் டிஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுடைய டிம்பர்ஸ்லாம் நடக்கும் அதே மாதிரி சம் நேச்சுரல் ஃபோர்ஸ்னாலே என்ன பண்ணலாம் டிஃபெக்ட் நடக்கலாம் அதே மாதிரி சாக்ஸ் சாக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை த லாங்கிட்யூட்னட் செப்பரேஷன் ஆஃப் த உட் பிட்வீன் ஆனுவலர் சரி இதே மாதிரி சாக்னா இந்த லாங்கிடியூட்டல் டைரக்ஷனில் உட்டுக்கும் ஆனுவல் நமக்கு சம் செப்பரேஷன் நடக்கும் சில இதே மாதிரி கிராக்ஸ் வந்து உள்ள ஆரம்பிக்கும் இது அதனுடைய சேஃபை வச்சு சம் டைப்ஸ் சொல்கிறாங்க சரிண்ணா ஃபர்ஸ்ட் கப் ஷேக்ஸ் அப்படின்னா சர்க்குலர் டைரக்ஷனில் அது என்ன ஆகும் அப்படின்னா செப்பரேட் ஆகும் எந்த டைரக்ஷனில் சர்க்குலர் டைரக்ஷன் அதே மாதிரி செப்பரேட் த ஒன் ஆனுவல் ரிங் நம்ம ஆனுவல் ரிங் இருக்குல்ல அது ஒவ்வொன்றும் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒன்லேருந்து ஒன்று சரிங்களா அதேமாதிரி நான் யூனிஃபார்ம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய அதே மாதிரி ஹார்ட் ஷேக் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ரிங் ஷேக் பாருங்கள் இந்த ரிங் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் திஸ் ஆர் கப் ஷேட்ஸ் விச் கவர் த ஒன் என்டையர் ரிங் ஒரு ரிங்க் இருக்குல்ல அது ஃபுல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கப் ஷேக் ஆயிடும் அதனால தான் நம்ம அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிங் ஷேக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இதில் வேற ஒன்றும் இல்லை டயக்ராம் வச்சே நீங்கள் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய உட்டை வந்து செப்பரேட் பண்ணும் லாங்கிட்யூட்லாம் அதே மாதிரி தான் ஸ்டாரு அது சேஃப் ஸ்டாராக இருக்கும் தென் ரேடியல் சரிலா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் தேவையில்லை ஜஸ்ட் அதனுடைய வேடிங்கை மட்டும் பார்த்துட்டாலே போதும் சரி இந்த ஸ்டார் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால சரிங்களா அதிகமான ஹீட் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டார் ஷேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதேமாதிரி ரேடியல் ஷேக் பார்த்தீங்க அப்படின்னா இது கிராக் வந்து எக்ஸ்டென்ட் ஃப்ரம் த ஹார்டு உட் டு ஷேப் விட்டு வரைக்கும் என்ன ஆகுது அந்த கிராக்ஸ் வரும் சரிங்களா இது சிமிலர் டு ஸ்டார் ஷேக் மாதிரியே தான் இருக்கும் பட் இரெகுலராக இருக்கும் இது எதனால் அப்படின்னா எக்ஸ்போஸ் டு சன் சீசனிங் சரிங்களா நம்மளுடைய உட்டில் சன் சீசனிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நேச்சுரல் சீசனிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராக்ஸு நடக்கும் சரி இதுக்கப்புறம் கூட்டில் இருக்கக்கூடிய சம் பார்ட்ஸை தான் அது சொல்லியிருப்பான் சரிங்களா அதாவது ரிங் கால்ஸ் அப்படின்னா இந்த கருவுடு ஸ்வெல்ஸ் பாடி அதாவது ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்த கருவுடு ஏரியா இருக்குல்ல இதில் இருந்து ஒரு தின் பார்ட்டை எடுத்து பண்ணுறது இதை பொறுத்த வரைக்கும் வெரி வீக்காக இருக்கும் நாட் டியூரபுளாக இருக்கும் சரிங்களா டியூரபுள் அந்த அளவுக்கு இருக்காது ஓகே இதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை இதுக்கப்புறம் இதோடைய டெஸ்டஸ் சரிங்களா அதே மாதிரி டிஃபெக்ட் டு சீசனிங் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க நான் அதை சொல்லிடுறேன் அதாவது நம்ம சீசனிங் இம்ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்ப்ரிட் ஆக ஆரம்பிச்சிடும் ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும் சரிங்களா அதே மாதிரி கொலாப்ஸ் கூட ஆயிரும் நம்மளுடைய உட் என்ன ஆயிரும் கொலாப்ஸ் ஆயிரும் இதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் வந்து டியூ டு என்னது சீசனிங்னால நடக்கும் ஓகே இதுக்கப்புறம் இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டெஸ்டிங் டிம்பரை வந்து என்னென்ன டெஸ்ட் பண்றாங்க அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் நான் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடா எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப கிளியரா படிக்கணும் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஸ்பெசிபிக் கிராவிட்டி டெஸ்ட் வந்து நம்மளுடைய டிம்பர் சைஸ் பாருங்க ஃபிஃப்டி கிராஸ் ஃபிஃப்டி கிராஸ் ஒன் ஃபிஃப்டிஎம்எம் எடுத்துக்கிட்டுவோம் ஃபர்ஸ்ட் அதோடைய வெயிட் பார்ப்பாங்க தென் அதுக்கப்புறம் வால்யூமு எவ்வளோ போய் அதில் இருக்கக்கூடிய மாய்சர்க் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஃபார்முலாலாம் தேவையில்லை இதனுடைய வேல்யூ என்ன ஒரு குட் டிம்பராக இருந்தது அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் சரிங்களா ப்ரா இந்த ஃபார்முலா ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துச்சிங்க இந்த அளவு கொஷின்ஸ் வராது மேக்ஸிமம் எவ் அந்த டிம்பருடைய சைஸ் என்ன அதனுடைய

சரிங்களா இது எல்லாமே நீங்க ஒரு ஆர்டரா படிச்சு வச்சுக்கணும் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ டூ பாயிண்ட் நைன் அதுக்கப்புறம் டிம்பருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு வால்யூமெட்ரி அதனுடைய வால்யூம் அதாவது சேஞ்ச் ஆகுதுல அந்த வால்யூம் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஓகே அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதோடைய வால்யூம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் சில அந்த ரெண்டுக்கு உள்ள அந்த வேரியேஷனை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ரிங்கேஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இதுக்கும் வந்து எவ்வளோ டிகிரி மெயின்டைன் பண்ணுறாங்க சரிலாம் ஒன் தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ டிகிரி சரிங்க இது வந்து ஒன் தேர்ட்டி கிடையாது ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ

நெக்ஸ்ட் கம்பரசிவ் ஸ்ட்ரென்த் கம்பிரசிவ் ஸ்ட்ரென்த்த பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபேன்னு பாருங்கள் ஃபிஃப்டி கிராஸ் ஃபிஃப்டி கிராஸ் டூ ஹண்ட்ரட் எம்எம் எடுத்துக்கிடுவாங்க அதே மாதிரி இதில் வந்து பெர்பரண்டிகுலர் டைரக்ஷனில் அப்ளை லோட் அப்ளை பண்ணி சரிங்களா அதனுடைய கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க எவ்வளோ கிலோமீட்டர் அப்ளை பண்ணுறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஓகே அதோடய டிஃபார்மேஷன் என்ன ஆகுது அதோடைய ஃபைனல் லோடு என்னங்கிறத எடுப்பாங்க அதோடைய அது மூலமாக என்ன பண்ணுவாங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுவான் ஓகே இப்போ ஒரு குட் பிரிக்காக இருந்தது அப்படின்னா அதனுடைய மாய்சர் கண்ணன் வந்து டென் டு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து கேட்டாங்க அப்படின்னா தேர்ட்டி டு எயிட்டி பாஸ்கர் சரிண்ணா டெஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தேவையில்லை அதோடைய ரிசல்ட் என்ன கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த உட் எவ்வளோ இருக்கணும் தேர்ட்டி எயிட்டி சரிங்களா தேர்ட்டி டு எயிட்டி மெகாபாஸ்கல் நெக்ஸ்ட்டு டென்ஷன் டெஸ்ட் இதில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுலயே நமக்கு என்ன பண்ணுறாங்க டென்ஷன் அதாவது அப்ளை லோடு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் பெர் மினிட் சரிங்களா ஒரு மினிட்டுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ரேட்டில் அப்ளை பண்ணிட்டே வருவாங்க சரிங்களா மேக்ஸிமம் லோடு பை க்ராஸ் செக்ஷன் இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு டென்ஷன் டெஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா எயிட்டி டு ஒன் நைன்ட்டி சரிங்களா அங்கே என்ன பார்த்தோம் தேர்ட்டி டு எயிட்டி அதுக்கப்புறம் எயிட்டி டு ஒன் நைன் இதுக்கப்புறம் பெண்டிங் டெஸ்ட் சரிங்களா அதாவது டூ பாயிண்ட்லோடு அப்ளை பண்ணி சரிங்களா அந்த மிடில் பாயிண்டில் எப்படி அது பெண்ட் ஆகுதுங்கிறத செக் பண்ணுவாங்க ஓகே இதுவும் நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன் ஃபார்ட்டி டு ஹண்ட்ரட் சரிங்களா அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இதை மட்டும் பார்த்தாலே போதும் இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸில் அப்ஜெக்டிவ் கொஷ்டின்ஸ்லாம் இப்படி தான் கேட்பாங்க சரிங்களா இதுதான் நமக்கு வுட்டில் அதாவது டிம்பர்லேருந்து இருக்கக்கூடிய பார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இதில் இருந்து சம் ப்ராடக்ட் சரிங்களா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வீ நீர்ஸ் சொல்லுவாங்க இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னா தின் ஷீட்டாக சரிங்களா தின் உட்டாக என்ன பண்ணுவாங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை பேரலாக வச்சு வீனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இந்த வீனீஸ் உடைய வேரியேஷன் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பாயிண்ட் ஃபோர் டு பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒன் எம்எம் அதை ஆகிடவே கூடாது ஓகேங்களா அதே மாதிரி மோஸ்ட் சூட்டபிள் வுட் ஃபார் திஸ் பர்பஸுக்கு வால்நட் வால்நட் வுட் தான் யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு வீணீருங்கிறது ஒரு உடனுடைய ப்ராடக்ட்டு தான் இதையும் ஜஸ்ட்டு பார்த்துக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு டாப்பிக்கில் இருந்துமே நமக்கு கொஸ்டின் மிஸ் ஆகிடக்கூடாது நம்ம டிம்பரில் சரிங்களா தான் கண்டென்ட் இதுக்கப்புறம் நமக்கு பிளேவுட்ன்னு சொல்லி தனியாக ஒரு டாபிக் இருக்குது அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் டிம்பரில் அதனுடைய டைப்ஸ் என்ன அது எப்படி மேனுஃபேக்சரிங் சரிங்களா அதில் எப்படி அந்த ப்ராசஸிங் பண்ணுறாங்க அதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா எல்லாமே நம்ம இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் எமேனு இருக்கக்கூடிய பார்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க் யூ